ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டேட்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா அப்படின்னா தகவல்களின் தொகுப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த டேட்டானால் என்ன பயன்கள், டேட்டா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன் பற்றி பார்ப்போம். டேட்டா கலெக்ஷன்னா நம்ம ஒரு வெப்சைட்டோ அல்லது ஒரு மொபைல் ஆப்போ யூஸ் பண்ணும்போது நம்மளோட சர்ச் கீவேர்ட்ஸ்லேருந்து நம்மளோட ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுறாங்க. அந்த மானிட்டரிங் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியை வச்சு அவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா பிரீச். டேட்டா பிரீச்னா ஒரு கம்பெனியோட செர்வர்லேருந்து டேட்டா தேர்ட் பார்ட்டி கைக்கு அவங்களோட கன்சர்ன் இல்லாமல் போனதுன்னா அல்லது திருடப்பட்டதுன்னா அதுதான் டேட்டா பிரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா பிரீச்னால அந்த கம்பெனிக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கன்னா, இந்த டேட்டாவெல்லாம் அந்த திருடப்பட்ட நபர்கள், ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டாவெல்லாம் பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணிவிடுவாங்க. பிளாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம், என்னென்னா அது முழுக்க முழுக்க இல்லீகல் ட்ரான்ஸாக்ஷன் நடக்கக்கூடிய இடம் தான் பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து குளோபல் பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் பிளாக் மார்க்கெட்டோட மொத்த ஒர்த் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 1.63 trillion US dollars. இது உலகத்தோட 20% ஜிடிபிக்கு சமம் ஆகும். கம்பெனி சைட்லேருந்து இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா, கம்பெனி இதுக்காக ஒரு டிஃபென்சிவ் டீம், செக்யூரிட்டி டீமை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனியில், சின்ன கம்பெனியில் கூட ஒரு ஃப்ரீலான்சர் சர்வீஸ்லேயோ இல்லை வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சியோடையோ டைப் வச்சுக்கிட்டு அந்த ஹேக்கர்ஸ்கிட்டேருந்து அவங்க டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக், கூகுள், ட்விட்டர் இவங்கெல்லாம் பக் பவுண்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. பக் பவுண்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டோட உள்ள எரரையோ அல்லது அவங்க ஹேக்கர்ஸ்க்கு உள்ள என்ட்ரி ஆகிற பாயிண்ட், அந்த நுழைவு தடத்தையோ கண்டுபிடிச்சு அந்த கம்பெனிக்கு ப்ராப்பராக அவங்க சென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க ரிவார்டு கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியோட தேவை இப்போ எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, எதிர்காலத்தில் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடும். நம்ம வச்சுருக்க ஃபிசிக்கல் அசட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் அசட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த டிஜிட்டல் அசட்ஸோட டிரான்சாக்ஷனை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் டீம் கண்டிப்பாக தேவைப்படும். டிஜிட்டல் சர்வீஸோட பயன்பாடுகள் அதிகமானதுனால அதில் நடக்கக்கூடிய தப்புகளும் அதிகமாகிடுச்சு. நம்ம டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக சைபர் செக்யூரிட்டியை இண்டஸ்ட்ரியை வந்து அதிகமாக கொண்டு வராங்க. அதனால் கிட்டத்தட்ட இந்த தப்பை அவங்க வந்து ஃபுல்லாக நிறுத்த முடியாது, குறைக்க முடியும். சைபர் செக்யூரிட்டி நம்ம எப்படி கற்றுக்கிறதுனா, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ் அது நல்லா தெரிஞ்சிருக்கேன்னு. அப்புறம் ஷெல் கமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் கிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்ஸ்கில்டு ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க யூஸ் பண்ணுற சில ஹேக்கிங் அப்ளிகேஷன்லாம் இதெல்லாம் பேசிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்டோடு இருந்தால் அட்வான்ஸ் லெவலில் போகணுன்னா ஸ்கில்டு ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் நாலேஜ், அப்புறம் நெட்ஒர்க்கிங் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுருக்குன்னு. இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.